அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சின்ன குட்டி. இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து சுவையோட கூடிய பயத்தங்காய் பிரட்டல் கறி வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்ப்போம். பயத்தங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, ஒரு தேசிக்காய் உருண்டை அளவு பழப்புளி, தக்காளி பழம், கொத்தமல்லி தழை, அதோடு சேர்த்து பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு, பட்டை, யாழ்ப்பாணத்து கறித்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், இவ்வளோ சாமான்களும் தேவை. முதல்ல சட்டியை சூடாக்கிடுவோம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடறட்டும். கடுகு, சீரகம், பட்டை, வெந்தயம் இதெல்லாத்தையும் போடுவோம். இதோட சேர்த்து வெங்காயம் போடுவோம். வெங்காயம் பரங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ள பச்சை மிளகாயையும் புள்ளியையும் போடுவோம். அது நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளேயே பயத்தங்காயையும் போடுவோம். மெல்லிய நெருப்பில் அப்படியே மூடி வைப்போம். தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. மெல்லிய நெருப்பில் மூடி வச்சுருவோம். அடிப்பிடிக்காமல் ஒருக்கா திரட்டி வைக்க வேணும். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. அந்த வெங்காயம் வதக்கின எண்ணெயிலேயே இந்த பயத்தங்காயை வதங்கி விடுங்க. இன்னொருக்கா மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா பயத்தங்காய் அவிஞ்சிடுது. இதுக்குள்ள அளவான உப்பு போடுவோம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுவோம். யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள். ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னனாக வெட்டி வச்சுக்கிறோம், அதை போடுவோம். திருப்பி ஒரு காயை திரட்டி விடுவோம். தக்காளி பழம் அடியில் போகக்கூடிய மாதிரி கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றுவோம். மெல்லிய தணலில் இன்னொருக்கா மூடி அவிய வைப்போம். இப்போ தேவையான அளவு பால் விடுவோம். இதுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது புளியிலேயே. இதை திருப்பி ஒருக்கா பிரட்டு. உப்பு புளியெல்லாம் அளவாக இருக்கும்னு செக் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது. அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. திருப்பி ஒருக்கா மூடி வைப்போம். நல்லா அவிஞ்சி வந்துட்டுது. இதுக்கு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற மல்லி தழையை போடுவோம். போட்டுட்டு நெருப்பை ஓ பண்ணிட்டு இந்த மல்லித்தலையை ஒரு காப்பிராட்டி விடுவோம்.
யாழ்ப்பாணத்து சுவையோட பயத்தங்காய் பிரட்டல் ரெடி. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி நாங்கள் பரிமாறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.